जानकीकान्तस्मरणं जे जे राम राम हर हर नमः पार्वतीपते सद्गुरुस्वामिनः जय। श्रीस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं यद्वक्रमानुसरप्रचलद्भजन्मभाष्यारविन्दं दिवङ्गि प्रत्याशोन्मुखभीतभेदभृङ्गाः तान् भाष्यवित्तकगुरुं प्रणमामि मूर्ध्ना। चैतन्यं सर्वगं सर्वं सर्वभूतगुहाशयं यत्सर्वविषयातीतं तस्मै सर्वविदे नमः। உபதேசாஹத்ரியில சத்தியபாகத்து மூணு கண்டமாயிருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்க நமக்குள்ள பிரம்மமாகவே இருக்கு. இந்த பத்து பேர் நதியை தாண்ட ஆரம்பிச்சோம்ல, பத்து பேரும் கரையை சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டவுட் வந்தது, ஆள் மிஸ்ஸிங் இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். எனினும் பொதுவாக இருக்கும் ஒன்று மிஸ்ஸிங். யார் எண்ணினா பத்து பேரும் எண்ணிருக்கான், இதான் ஒரு வேடிக்கை. அப்படி இருக்க முடியுமான அவளுக்கு மூடாகான்னு பேர் கொடுத்துருக்கு. நாமக்கெல்லாம் அத்தியந்த மூடாக இந்த பூர்ணமான ஆனந்த ரூபமாக இருக்கிற ஸ்வரூபத்துல பக்கத்துல இருக்கிற லிமிட்டிங் ஏஜென்ட்ஸ்களால் அபூர்ணத்துவமும் அனானந்தத்துவமும் தோணி, இது ரொம்ப திருடமான நம்பிக்கை வச்சதுனால நீ பூர்ணங்கிறது தெரியுது வருத்தம்னா வரும். அப்ப பூர்ணம் பிரம்ம அகம் அப்படிங்கறதான ஒரு நினை வந்தோம். இந்த சமஸ்தமசி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் வெளியில திருஷ்டி போனதுனால முடிச்சிருந்தாலும் கூட, தன்னை மரபு இல்லாம இருந்தாலும் கூட, சத்தாவம் போயிட்டான் மண்டையில அடிச்சுக்கிறவன் தான் போனோம். இவன்தான் பார்த்தா இந்த ஒரு திருஷ்டாந்தத்தை நாம கெட்டியா போச்சுக்கணும். ரஜு சர்ப்பமே நாமே நாம இருந்தும் நாம் எல்லாருக்கும் அறிவை புகழ்த்தி நாமே அறிவு உடையமா இருந்தாலும் ஏன் இந்த திண்டாட்டம்னா, திண்டாட்டம் இருக்கு ஏன்னு கொஸ்டின் கிடையாது. மார்வழிங்கிறது எல்லா செக்கப்லயும் சரியா இருக்குன்னாலும் மார்வழி என்னங்கிறது வைத்தியம் பண்ணி தான் அனுமதி வழிய மிஷின் காட்டுறதெல்லாம் ரைட்டா இருக்கு. அதனால உங்களுக்கு மார்வழி இல்லைன்னு சொல்ல முடியும். இவ்வளவு டெவலப் ஆன இதில் கூட சில சமயம் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வயசு உங்க வயசுல வழி எல்லா டெஸ்டும் அடுத்து சொல்லிட்டா 27 100,00,000 ரூபாய் எல்லாம் நார்மல்னு சொல்றான்னு வச்சுப்போம். எல்லாம் நார்மலா இருந்தாலும் கண்டுபிடிக்க தெரியலன்னு அர்த்தமே ஒழிய இவர் கரெக்டா இருக்கான்னு சொல்ல முடியாது. கரெக்டா ஒண்ணுமே இல்லாத வழி வழி சும்மா சொல்லி 2,00,000 ரூபாய் செலவழிப்பேன். அதனால இந்த அத்தியாச பாஷ்யமே நமக்கு நிச்சயமான அறிவு இருக்க முடியாது, நானே அறிவு வடிவமாச்சேன் அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மால உணரப்படுற பொருள்னா ஆப்ஜெக்ட் ஆயிடும், இன்க்ளூடிங் அவர் மைண்ட். ஆப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்டோட ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒன்று இன்டர் மிங்கிள்ட ஆக முடியாதுன்னு லாஜிக் சொல்லும். ஆனா நமக்கு எதுவும் ப்ராப்ளம், இது ஒரு அனுபவ ரூபமான குரு கிருபை அப்படிங்கறதுதான் ஏற்பட்டு இவனுக்கு அதை தீவிரமா அதுதான் போகணும்னு விசாரம் தீவிரமா பண்ணினாத்தான் இது நமக்கு வரலங்கிறது. அப்புறம் நாலு பேருக்கே வரலன்னு தெரியுது. முதல்ல 64 கலைகள் சகல விதமான இதுகள் மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு சோகம் போகலையே. சோகம் பார்க்கறது தனக்கு நினைச்சார். மந்திர விதேவாக அகமஸ்மினாத்மதி கதம் திருப்பி திருப்பி சொல்லும் தத்துவஜான சுபாவ பிரகரணம்னு ஆரம்பிச்சிருக்க. அந்த பரம்பிரம்மன் ஒண்ணு பூர்ணானந்தம் சொல்லுமே அது நானே தான் அப்படிங்கிற உணர்வு தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி முட்டார். இப்ப கேக்குறேன், அந்த ஞானம் வந்தாலும் கூட இவருக்கு மறுபிறவி கட்டாயம் வரும், புனர்ஜன்ம அத்தின்னு சொல்றான். அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு வேண்டிய அவதாரிக வச்சிருக்கேன். ஏன் புனர்ஜென்மா அப்படின்னா, ஏற்கனவே பண்ண கர்மாவெல்லாம் அனுபவிச்சாலுமே அந்த வியூவெல்லாம் முடிச்சு விட்டாலும் போகணும்,
அப்படின்னு கேள்வியான் வியாக்கியானத்துல இருக்கிறது. எவ்விதம் ஈஸ்வர அபேதேன ஆத்மனோ ஞானம் மோட்ச சாதன முக்தம் தன் நோபபத்தியதே சஞ்சித அநேக கர்ம சத்பாவா கர்மணாஞ்ச பல அதிர்ஷ்டம் பாவனையுமா கைப்பதிபந்த சம்பவா அப்படின்னு ஞானம் வந்து உள்ளா ஆனா மோட்சம் கிடைக்காதுன்னு கேட்கிறாளா. அடுத்தது இல்லை இல்லை ஞானம் வந்தாது எல்லா கர்மாவும் பொசுங்கி போதும். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசா குருதே ததா யதா ஏதாம்சி சமித்ரோக்னி பஸ்மசா குருதே அர்ஜுனான்னு நாலாவது அத்தியாயம். ஞானம் வர வரைக்கும் தான் அந்த கர்மாவுக்கெல்லாம் வேறு ஞானம் வந்தாச்சுன்னா இல்லை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அஹம் பிரத்ய பீஜம் எது அஹம் பிரத்யவத்ஸிதம் ந அஹம் பிரத்யவந்துஷ்டம் கதம் கர்ம ப்ரரோஹதி. நான் சரீரேந்திரியங்களை நினைச்சு அது குட்டையா இருக்கும்போது குட்டையா அது இழைச்சா இழைக்கிறேன் அது கை ஆடித்தனா நான் ஆடுறேன் அது கர்மா மனசு பண்ணித்தனா நான் பண்ணேன்னு யார் நினைக்கிறானோ இதுதான் கர்மாவானது பலன் கொடுக்கறதுக்கு வேண்டியதான கிரைடீரியா. நான் பண்றேங்கிற எண்ணம் பலம் வேணுங்கிற எண்ணம் இதெல்லாம் இருந்து பண்றது பத்தினா அப்பதான் இந்த கர்மாவானது பலத்தை கொடுக்கும். அது சஞ்சித கர்மா ரொம்ப நாளா பண்ணி சேர்த்து அக்யூமுலேட் ஆனது. அது ஞானம் வரும்பொழுதோ நான் என்றுமே எதையுமே செய்யாதவன் என்றுமே எதிலையுமே என்ஜாய் பண்ற தன்மை இல்லை நான் அலுப்பாத்தா இருக்கேன்னு ஞானம் வருது. திருக்காலத்திலே உடனே இந்த நான் கர்த்தாங்கிற அஞ்ஞானம் போய் கர்த்தத்துவங்கிறது முக்காலத்துல இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்க திருடன்ல நிரூபிச்சு ஆனதுக்கு அப்புறம் திகார் ஜெயில போடணும் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா எது பந்தத்துக்கு காரணமோ அது இல்லைன்னு தீர்மானம் ஆற வரைக்கும் ஏதோ டவுட். இல்லைன்னு தீர்மானம் எப்படி ஆச்சு அஞ்ஞானம் போயிடுச்சு. அதான் சொல்றாரு எல்லா கர்மும் போயிடுங்கிற அகம் பிரத்யத்துக்கு பீஜமாக உள்ள அறியாமையினால் ஏற்பட்டதான பிரமமானது அகம் பிரத்யவுக்கு பிரமாத்மகமாக நமக்கு நான் தான் தோன்றது இருந்தது. இது நாகம் பிரத்யவன் யுஷ்டம் ந அகம் கர்த்தா ந அகம் போக்தா மனேவ கர்த்தை கை அசையும் போது கைதான் அசைவது ஆகாஷம் அசையில்லேன்னு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நீ கையை ஆட்டுங்கோ ஆட்டாமருங்கோ அது கையை ஆட்டாம இருந்தோ ஆகாஷம் ஆசை இருக்கா அனாவசியம் கையை ஆட்டாங்க ஆகாஷம் நகரது எனக்கு மயமா இருக்குன்னா இருக்கும். உபாதியினால் ஏற்படுற கோளாறு நாலு விதமான கண்ணாடியில நாலு கலரோட இருக்கிறதுக்கு நடுப்புற ஒரு விளக்கை ஏற்றி எரியுது. நாலு கண்ணாடி நாலு முக்கம் போட்டிருக்கான் அந்த மூணு போட்டிருக்கான்னு தெரியும். இது நீளம் பச்சை மஞ்சள்னு தான் நான் நினைப்பேன் அப்படிதான் எனக்கு தெரியுறது என்ன. ஆனா இந்த மூணுக்கும் அதீதம் புரியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கலையா. இதுல பார்க்கும்போது சேப்பா தான் தெரியும். ஜாகிரத பார்க்கறச்சே விஸ்வன்னு தான் சொல்லணும். சொப்பனத்துல பார்க்கறச்சே சைதசன்னு தான் பேரு நமக்கு. சுஷுப்தியில வரும்போது நமக்கு பிராஜ்யன்னு தான் பேரு. ஆனா உங்களுக்கு பேர் இல்லாத அனாம கண்ணு பேர் அது புரியும்னு சொல்லணும். ஏன் தெரியும்னு சொல்றோம் நீ மூணு ஏமாந்ததுனால நாலாவது சில செடிகள் என்ன பண்ணுவோம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லி இருப்பாங்க பதினஞ்சு ஆயிடுச்சேன்னு பதினஞ்சாவது ஒண்ணு வச்சு ரெண்டாவது பேசாம சொல்லிட்டு போல இல்ல அடுத்த பாயிண்ட் சொல்லணும் நம்பர் எண்ணி சொல்றது கஷ்டம் தான். அஷ்டாவது ஆகுதுல சொல்ல அடிச்சேன்னு இது உட்பட கேட்டா சொல்லணும். அவர் அரை மணிக்கு அடிச்சு 27 தடவை அடிச்சு அவள் அவ சரியா ஈரண்டை குறிச்சு இவர் ஏமாத்துறேன் இல்ல இல்ல 28 சொல்லுவோம் கொஞ்சம் மருந்து போடுறேன் வேண்டியவனா இருந்தா அம்மாவை கரெக்டா சொன்னேன். இதுக்கு நாம ஒருத்தரா அவனுக்கு செக் பண்ணுவோம் கமிஷனுக்கு வச்சு கம்மி இந்த லஞ்ச ஒழிப்பு வந்த ஆளுக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தா தான் சரியா வருங்கிற மாதிரி இது என்ன பண்றது மொத்தமே ஃப்ராட். அகம் பிரத்ய பீஜம் எது அகம் பிரத்யவத்ஸிதம் அது அகம் பிர நாகம் பிரத்யவனி உஷ்டம்
உஷதாகேன்னு தாக்கும். எரிக்கிறதுக்கு உஷான்னு அதுலேருந்து உஷ்ணம்னு வரும். எரிக்க உஷுன்னு ஒரு ரூட் இருக்கும். உஷத்தின்னா எரிக்கிறது, தகதி. அந்த கர்மாய் முளைக்காது. அதாவது நிறைய மாலையில போட்டு வறுத்துட்டு நீங்க விதைச்சா முளைக்காது. கோதுமையினா வறுத்து கோதுமை செஞ்சிக்கா வறுத்துருக்கான். இது நவராத்திரி மணல்ல போட்டாலும் முளைக்குமே, நல்ல கோதுமை ஊற வச்சு போட்டாலே முளைக்க மாட்டேங்கிறது நமக்கு சாத்தம் இல்லை. அப்படியே முழு முழுச்சு நிற்கிறது. வறுத்த ரீதத்தை ரீஜான் எங்கு பதற்கானி நரோஹந்தி யதா புனா ஞானதத்தை ததா கிளேசேன் ஆத்மா சம்பத்தியதே புனகான்னு ஒரு வச்சனம் இருக்கு. யோகவாத் ஞானாகினால் வருபட்டு விட்டுனா இந்த கர்மாங்கிறதான நிலைகள் அவளோட முன்னி குடிச்சு அதுக்கு பீஜ சக்தி நாசம்னு பேரு. அது இருக்கு பீஜசக்தி போயிடு. அதனால இவருக்கு மறுபடியும் பிறக்க முடியாது. சுதி ஸ்மிருதியில க்ஷீயந்தே ஜாத்த கர்மாணி தத்வம் திருஷ்டே பராவரே அப்படின்னு சொல்றார். அதனால சரி, அப்ப அவருக்கு காரத்த கர்மம் அவனு மிச்சம் இருக்கு, அதனால தானே பிக்ஷை எடுக்கிறார், போறார், வர்றார், பேசுறார், ஜீவன் முற்றாள் விவகாரம் இருக்கு, அதுல ஒண்ணும் பற்றுதல் இல்லாம இருக்கிறதுனால ஆனந்தமா இருக்க அளவியும். அது போல செஞ்சதும் பலகிட்ட பற்றுதல் இல்லாம ஆனந்தமா ஞானி பலஜனமா எடுக்கட்டுமே இவனாம் கேட்கற கேட்டு இல்ல. இவர சொல்றார், சிலதெல்லாம் நமக்கு தெரியாதத தெரிஞ்சவா சொன்னா கேட்கணும். இப்படி இருக்கட்டுமே அப்படி இருக்கட்டுமே என்ன சொல்றது யார் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இருந்தா என்ன தப்பு என்ன? அத்தைக்கு மீச உழைச்சா சுத்தமான உழைக்காட்டா சுத்தமான சொல்றது என்ன? அதனால இவாளாம் ஒரு கல்பனை பண்ணி அடுத்த கேள்வி திருஷ்டவச்சே பிரதோஹத்யாத் நான்ய கர்மா சயிஷ்யதே தன்னிரோதே கதம் சத்யாத் ரிச்சாமோ வத்ததுச்சதாம் அன்ய கர்மா நைஷ்யதே. இப்போ இந்த பிராரப்தங்கிறது எந்த உடம்ப கொடுக்க ஆரம்பிச்ச ஒரு கர்மா. இது ஒரு 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 பஞ்ச். இந்த பஞ்சில் ஒரு ஒரு இது உடஞ்சி வரும்போது சத்தியஞானம் வந்துடுச்சு. வந்துவிட்டாலும் பாக்கி இருக்கிற பஞ்சு ஓபனானது முடிஞ்சே தீரணுங்கிறதுனால பிராரம்பம் இருக்கும். அடுத்த பஞ்சு எடுக்கவே இல்லை. எவ்வளவு குளத்தாயிடுமே? நீங்க நாலஞ்சு வெடிக்கட்டு வச்சிருந்தீர்கள் தீபாவளி ஒன்னொன்னா வச்சு விட்டேன், வச்சு வச்சுதான் பாத்தியில போய் எடுக்க முடியுமா? நாலுபட்டா பண்ணான். அப்புறம் யாரும் கார் வர பெரியவாள்லாம் வர ரோட்ல வெடிச்சா கேட்டா வைக்காத வெடியை அப்படியே எடுத்துடலாம். வெச்ச வெடி என்ன பண்றது? போட்டு ஆச்சு, சுவிட்சு வந்து சுத்தின்றது, நிறுத்தி ஆச்சு. நிறுத்தினதுக்கு அப்புறம் அதனுடைய வேகம் இருக்கிற வரைக்கும் வெளாச்சிக்கு சுத்தித்தான் நிற்பாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு ஏன் சுத்தல்னு கேட்க முடியுமோ? அது வெளாச்சிட்டு முடிஞ்சு போன அப்புறமும் சுவிட்சு ஆன்ல இல்லைன்னா உடனே எப்படி சுத்துவது? கேள்வி இல்லாமே ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஞானிக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் ஒன்று துக்கேஷ் அனுதீங்கிற மனாக சுகேஷ் மிகுந்த பிரகாக தானே. புனர்ஜென்மான்னு ஒன்று வந்து இவன் நாயா பிறந்தாலுமே நான் நாய் இல்லைங்கிற ஆனந்தத்தில் இருக்கலாம் முடியும். திருநூறு போட்டுமே அது நாம தீர்மானம் பண்ணவில்லை. சுத்தி தான் தினம் ரிட்டையர்ட் ஆனப்பறம் உங்களுக்கு தம்பா இருக்குங்கிறதுக்காக வேலைக்கு வச்சுக்கலாமே. என்ன எங்கா இருக்கணும் முடியாட்டாலும் வச்சுக்கணும், ஏன்னா யூனியன்லாம் இருக்கு. உங்களுக்கு தெம்பு இருந்தாலும் வச்சுக்கலாம், ஏன்னா அக்காடிக்கு சொல்லா எனக்கு முடியிறது நான் செய்யறேன். தோணு வயசு வரைக்கும் தான் ஈஸ்வரனாலேயும் முடியாது அப்படின்னு தீர்மானம் ஆயிருக்கு. அப்ப இந்த கர்மா பிக்ஷாகரணம் பண்றார், ஒரு ஏதோ நாலு பேர் வந்தோ உபதேசம் பண்றாருங்கிறது இருக்கே, அது சஞ்சித கர்மா இல்ல, அது பிராரப்த கர்மா அங்க இருக்காரு. நீ ஊருக்கு ஊரளவு பணம் எடுத்துன்னு போறேன், சூட்கேஸ்லாம் எடுத்துட்டு அடுத்தாரு போறே லட்சம் நொச்சு ஒரு பணம் எடுத்து இருக்கிற பணத்தெல்லாம் கேஷா எடுத்து மாத்தின்னா போவே. இல்லை எடுத்துகிற பணங்கள்லாம் வெளி பஸ்ல வச்சு கூட உள்ள வச்சு கூட இருப்பேன், மூணு இடத்த போட்டு வச்சிருப்பேன். எடுத்ததுதான் செலவழிச்சாங்க. ஓபன் ஆனதான சோடா பாட்டில் தான் குடிப்பாங்க. எல்லாத்தையும் ஓபன் பண்ணிவிடுறேன். ஒரு மருந்து ஓபன் பண்ணியாச்சுன்னா அப்புறம் தீர்ப்பு ஒண்ணு சில மெடிசன்லாம் இருக்காது. ஓபன் பண்ணியாச்சுன்னா குளோஸ். சில இன்ஜெக்ஷன்ல இன்னைக்கு பாதி போட்டு நாளைக்குன்னா அது வேல்யூவே இல்லை. அது மாதிரி பிராரப்தம் ஓபன்டா இருக்கிறத முடிச்சாங்க. நான் ஓபன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை திறக்கிறது திறக்காம இருக்கலாம், அங்க உங்க சாய்ஸ். பானத்தை விட்டதுக்கு அப்புறம் அவன் சரணாகதி பண்ணிட்டான்னா பானம் என்னமே விடாம இருக்கலாம்.
குற்றமானத்தினுடைய ஸ்பீடை இவரால் நிறுத்த முடியுமோ அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் 100 இடத்துல சொல்லியிருக்காரு பாஷ்யத்துல. அங்க சொன்னதெல்லாம் இந்த பாஷ்யத்தை படிக்க முடியாதுன்னு இங்க வரான். இந்த பிரகரண கிரந்தத்துல வேற லாங்குவேஜ்ல சுருக்கமா சொல்லியே ஆகணும். அந்ய கர்மா நைசிஷ்யத்தே திருஷ்டவச்சே, திருஷ்டவத்துன்னா கண்ணால பாக்கணும் ஒரு பிக்ஷை எடுக்கிறார் உபதேசம் பண்றார். இதெல்லாம் வந்து சஞ்சித கர்மா இருக்கல் இல்லை, பிராரத்த கர்மா இருக்கல். அப்புறம் இந்த பிராரத்த கர்மாவானது முடிஞ்சு போறதுக்கு அப்புறம் யாரு இதை கலப்பி விடுறதுக்கு இருக்கு? கலப்பி விடக்கூடிய அஜ்ஞானம் போயிருக்கு. ஞானாதிஜான நாசம் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு விருத்தமான சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் பலிக்க முடியாது. எக்ஸப்ட் பிராரத்தம் தன் நிரோதே, அந்த கர்மாவுக்கு பீஜமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கிறது தடைபட்டப்பட்டால் தது அந்த ஜென்மாவானது கதம் சார், எப்படியா இருக்க முடியும்? ஐயா அவன் வழக்கத்தலையாகி ரொம்ப நாளாச்சு முழுக்க ஒரு ரூமா கூட கிடையாது. கேசவர்த்தன் கடையில் பாருங்க, கேசவர்த்தனி தரவர்த்தியே இடம் இல்லை, மழை 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 மழைன்னு முடிஞ்சு போச்சு. இல்லை இப்பதான் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்காருன்னா அவன் எவ்வளவு ரெண்டு தரம் மூணு தரம் ஷோ பண்ணாலும் நல்லா கேச்சு கிடக்கிறதுன்னு வளரும், இல்லை விளை விளைன்னு வரும், கடன் வரணும் இல்லை விளைன்னு வரும். ஆனா இதெல்லாம் தாக்காலிக நிமிடம், புள்ள செதுக்கிற மாதிரி புள்ள வேரோடு பிடுங்கி அங்க காங்கிரீட் போட்டு சிமெண்ட் போட்டாச்சுன்னா முள்ளு குத்தாது. காங்கிரீட் வேணா கணாப்பிடான்னு குத்துமே இப்படியே முள்ள எங்கன்னு குத்தும்? விதை பாக்கி இருந்தா தானே ஒரு முளை எடுத்தாச்சுன்னா. அதுக்கு எல்லா புத்தகத்தையும் பதில் சொல்றார். மூணாவது ஸ்லோகம் அதுக்கு பதில், தேகாத்யாரம்ப சாமர்த்தியாது ஞானம் சத்விஷயம் த்வயி அபிபூய பலம் புரியா கர்மாந்தே ஞானமுத்பவே. இவருக்கு அகம் பிரம்மாஸ்மி வந்த உடனே எல்லா விதமான கர்மாக்களும் போறதுன்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் பிராரம்பம்னு சொல்லணும். என் நினைக்கிற வாஸ்தவம் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா ஃபேன் கோட்லாம் நிற்கணுங்கிறது வாஸ்தவம் லாஜிக் படி. நம்ம ஏன் சுத்துறது? ஏன் சுத்துறதுன்னா சுத்தின கர்ம சேஷம் சுத்துங்கிற வேகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். யாவத் பிராரம்பம், பிராரம்பத்துக்கு என்ன கொம்பு சஞ்சிதம் ஆகாணிங்கிறது இல்லாததுன்னு கேட்டாக்க அலதானாய பிரவருத்தம்னு பேர். ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும், கேஷம் ஆரம்பிச்சாச்சுன்னா ரிலேஷன் முடிச்சுதான், ஆரம்பிக்கலன்னா மூழ்கிவிடும். தசரதர் வந்து ராமன் என்ன சொன்னார் காட்டு வந்து விட்டு வந்து சுமந்தரத கேட்டார், லக்ஷ்மணன் என்ன சொன்னார் கேட்டார், இவர் எத்து ஆரம்பிச்சு உங்களுக்கு என்னதான் தசான்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார் சுவாமி. அப்புறம் எரிய நேரத்துல எண்ணெய் ஊற்றுனாலும் பெட்ரோல் ஊற்றுனாலும் வேண்டான்னு எனக்கு மறந்து போச்சு லக்ஷ்மணன் சொன்னதும் மறைச்சுட்டார். இது வால்மீகி ராமன்ட்டு சீக்கர் வீக்கனர் ஹூமன் வீக்கனர் சொல்லக்கூடாது, ஏதாவது ராமனால் ஆரம்பிச்சுவோம். அப்புறம் என்ன முழுங்கிறது சொல்லலாம் இல்லையானே, இல்லை எனக்கு மறந்து போச்சு. இல்லையானா கண்ட்ரோல் தான் இருந்திருக்கணும், வாயில் இருக்கு நெஞ்சில் இருக்கு வந்து விட்டுருக்காருன்னா இது பிராரப்தம் கரெக்ட் வந்து விட்டுருக்க. யூ கேனாட் ஸ்டாப் இட் இன் பிட்வீன், அதுதான் பிராரப்தம். ஏன் இந்த உடம்புல தானே உனக்கு குரு அனுகிரகத்தினால சிரவணம் நிர்ஜாசனம் பண்ணி ஞானம் வருது. இந்த உடம்பை கொண்டு கொடுத்ததான ஒரு பெரிய மகோபகாரம் பண்ணுதுன்னா அது அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் உபஜீவியம். எந்த உடலில் நமக்கு இந்த ஜென்மாவில தத்துவ ஞானம் அகம் பிரம்மாஸ்மி உள்ளதோ அந்த உடலும் ஒரு காரணம் இல்லை. உடலே நான் உன்னை ஆதரிக்கிறேன் ஆனந்த விடுங்க ஒரு யோக கிருஷ்ணாச்சாரிக்குள்ள அவர் எழுதியிருக்கார் தேசிகார். ஏன்னா இதுதான் நமக்கு ஆத்மாவை தெரிவிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். உடல் தேவை அன்னம் அன்னம் பிரம்மே துர்கஜான உபனிஷத்து ஒத்துக்கிறது. இதுலேருந்து தான் குடிச்சு உள்ள போகணும். அப்போ காரணமாக தேகாத்யாரம்ப சாமர்த்தியா, இந்த உடல் ஆரம்பிச்சு இந்த உடல்ல உயிரெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு மனசுல சத்த வந்து எமே வீஷ குணத்தேன்னு குருவண்டத்துல போய் அப்புறம் சமணமன் நிதித்தியாசனம் பண்ணி இந்த ஞானங்கிறதான தத்துவ ஞானங்கிற சாட்சாத்காரத்தையும் கொடுத்தது இது இந்த பிராரப்தம். அவ்வளவு உதவி பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு நான் இருந்துட்டு பண்ணிருந்தீங்க உங்களுக்கு நிறைய உதவி பண்ணி வாக்கு வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் வேலையெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு உதவியெல்லாம் முடிஞ்சு போச்சு மறுநாளைக்கு அனுமன் சொல்றது நியாயமா? அவரால் எல்லாத்தையும் நான் வந்து ரெண்டா இருந்துட்டு போறேன் எனக்கு அப்புறம் சௌகரியமா வண்டி வரும் நல்ல இல்லை நீங்க என் மேல முடிஞ்சு இங்கே போகணும்னா எவ்வளவு ஒரு நியாயம். அதுக்கு உபஜீவியோ ஒரு சம்மக்கு சஞ்சித கர்மா அப்படி இல்லை, அதை வச்சு இன்னும் தொடரே இல்லை. அவருக்கு நமக்கும் சம்பந்தமே
தேகாத்யாரம்ப சாமர்த்தியா ஞானம் சத்விஷேகம் ஞானம்ல அகம் பிரம்மாஸ்மி ஞானம் இருந்தாலும் அது அபிபூத இந்த சரீரம் போறதுங்கிறது தடுத்து நிறுத்துவோம் நாளைக்கு. ஏன்னா பாரதம் கேட்கணும் சார், ஒருத்தரே ஒருத்தர் சில பேர் என்ன கியூல டாக்டர்ல ரொம்ப அர்ஜென்ட் கேட்கிறாரு, நான் ஒரு கையை மட்டும் வாழ்ந்து போறேன், எல்லாரும் சரின்னு நடுப்புனா அவன் உள்ள விட்ற வழக்கம். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தா ஒரு மணி மாதிரி இருக்க எல்லாம் பிராக்டிக்கலா அவன் பார்த்துக்கணும். ஒரே ஒரு சந்தேகம்னு ஒருத்தர் வந்து கேட்டா சொன்ன ஒவ்வொருத்தரா இருந்தேன், இப்போ பேங்க்ல 2 மணிக்கு க்ளோஸ் பண்ண வச்சுக்கிறேன், 2:01 வரான்னா பரவாயில்ல, வாட்ச் வித்தியாசம் உள்ள விடலாம், 2:01 அப்படியே எனக்கு 2:02 விடு, எனக்கு 2:03 கொடுன்னா கதவை எழுத்து தாப்பா போட்டு பூட்டி பண்ண. எக்ஸப்ஷன் எங்க கொடுக்கலாம், 30 மார்க் 25 மார்க் வாங்கியிருந்தா 35 வச்சுக்கோன்னா, 0 வாங்கியிருக்கேன் எனக்கு பக்கம் தானே எல்லாம் வரணும், பேசிக்கினால்தான் எனக்கு போகணும்னா இப்ப இந்த பக்கம் 4 போடணும், 0 என்ன டேவோ நம்பர் போடணும், 12 ஸ்டேஷன். அதனால இந்த கெட்டு போறதுக்கு ரொம்ப கண்ண கெட்டு ஊசி ஆரம்பிச்சிருந்தா அந்த கறி படையெல்லாம் சாப்பிடலாம், கண்ணா நூல்லாம் வந்து பிகினிங்ல வேற கிரானிக்ல வேற, இது உண்டா இல்லையா இல்ல எல்லா ஃபீல்டுலையும் சொல்றேன். கட்டை ஏதோ நஞ்சு போற மாதிரி இருந்தா போட்டு போடலாம், ஆனா தாறு தாரா கிஞ்சா போட்டு வர முடியும். அதனால மட்டத்திலையும் ரகங்கள் இருக்கு, கர்மாவிலையும் ரகங்கள் இருக்கு, எதை எது பேரபிள் எது அன்பேரபிள் லாஜிக் எல்லாத்துக்கும் மேல சத்தியத்து ஆபதேவிச்சரும் ஸ்ருதி சொல்லு பிராரம்பத்துக்கு இடம் கொடுத்துத்தான் முக்தி வரும், விதேக முக்தி வரும். ஆனா விதேக முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் இந்த ஆனந்தத்துல எந்த வித்தியமான வித்தியாசம், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி செகண்ட் கிளாஸ் ஏசி 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் 3 இதுல ஏசியினுடைய எஃபெக்டோ வண்டியினுடைய ஸ்பீடோ ஒண்ணுதானே, ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனா சீக்கிரம் போலாம் பம்பாங்க, எப்படி போகுது வண்டி கயண்டி விட்டு தூக்கி போறது, அந்த சொல்ல ஃபுட்போர்ட்ல போறவங்களும் அதே 24 மணி நேரம் தான் தாதர் எக்ஸ்பிரஸ் ஏறினா அங்க போவாங்க சார், லேட்டா எது வித்தியாசம் எது வித்தியாசம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா. இப்ப நீ கொடுத்த காட்சிக்கு என்னடான்னா காலை நீட்டி அகலமா படுக்கலாம், பிறண்டா இருக்கும் ஒரு பிறல 2 தரம் பிறலால் இது வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக சீக்கிரம் போகலாம்னு சொல்ல முடியுமோ, அது பிராரப்தம் வண்டி எப்போ போகிறது அப்படிதான் போகும், தெலுங்கானா ப்ராப்ளம் இருந்தால் ரூட் மாற்றி விடும், நாளைக்கு அத்தால் போக வேண்டியது நாளைக்கு மத்தியானம் போகும், ரூட் சுற்றி விடுறாங்க. இதே நீங்க ஏசி வைக்கலாம் சார் இருந்தால் சீக்கிரம் போகலான்னு சொல்ல முடியாது, எதுல எப்படி தராதரங்கிறத பாத்துக்கலாம், ஞானிக்கு உடம்பு இருக்கிறதுக்கு ப்ராப்ளம் உடனே இல்லாம போட்டு மேலே எப்படி போகும், இஷ்டத்து கேள்வி கேட்கிறான், தக்கா பேக்கான்னு கேட்டான், வடை தக்கா பேக்கான வருமா வேண்டாமா, இவன் வடை பஜ்ஜின்னு நினைச்சிருந்து சாக்கில் 2 பேக்கில் 2 போடுவோம், புதூர்ல 2 போட வேண்டியது புரியாதான். அதுபோல கர்மா அழியும்னா எந்த கர்மா அழியும் அழியும்னா என்னட்டும் சொல்லுவான், இது நான் புது யுக்தி ஒன்று வச்சுருக்கேன், சஞ்சித கர்மா வேஸ்டா போயிடும், 5 வேஸ்ட் வந்து ஆகாமி கர்மா ஒட்டவே இல்லை, பிராரத்த கர்மா வேஸ்டா போகும், பிராரத்த கர்மா தானே பல முத்தாச்சு எப்படி வேஸ்ட், என் முக்தமந்தம் கட்சிக்கு நஷ்டமிக்கு குருசே நித்யா இருக்கிறத சொல்றார், 20 பேருக்கு சமைச்சா 4 பேர் கூட வந்துட்டா ஏதோ போட்டு நிறைய தரமா சாப்பிட்டான் எல்லாம் தீர்ந்து போச்சு, இன்னைக்கு சமைச்ச சமையல்லாம் வேஸ்ட்னா சொல்லுவேன், குத்துருமே வெள்ள கீழே கொத்துனா வேஸ்ட்டுனா ரெண்டுனால நமக்கு பண செலவு ஒன்னாத்தானே இருக்கும், ஒன்னு வேஸ்ட்டு ஒன்று வேஸ்ட்டு, எந்த பர்பஸுக்காக சரீரம் ஆரம்பிச்சிருக்கோ அந்த பர்பஸ் நடந்தா சரியா வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாதுங்களே, அப்படி லாஞ்சி பண்ணியா போடுவேன், பிராரத்தம் மீனா போயிட்டு மீனா போயிட்டு ஐந்து பிடிச்சோம்னா பிராரத்தம் பலம் கொடுக்கலன்னு அர்த்தம், சங்கீதம் மீனா போயிட்டு ஐந்து பிடிச்சோம்னா அர்த்தம் சங்கீதம் பலம் கொடுக்கலன்னு அர்த்தம், பலனை கொடுக்கலன்னு அர்த்தம், பிராரப்தம் பலம் கொடுத்ததுனால இவர் ஞானியானார், அப்புறம் எங்கேருந்து அங்கேடுது, நீங்க 500 ரூபா கொடுத்து 500 ரூபாய்க்கு சாமான் வாங்கி ஆயிடுச்சு, 51 ரூபா 1 ரூபாய் இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் 100 ரூபாய் கொண்டாலும் எப்படி கொண்டு வருவோம், இந்த 500 தானே இவ்வளவு மாதிரிருக்கு. அதனால பிராரப்த பலம் என்ன அப்படின்னா இப்ப சாட்சாத்காரம் ஏற்படணுங்கிறதும் பிராரப்த பலம், ஏற்பட்டு அவர் ஆனந்தமாக ஜீவன் முக்தியில் இருக்கணுங்கிறதும் அந்த பிராரப்த பலம், பிராரப்தம் பலிச்சதுக்கு அப்புறம் பிராரப்தம் வீணா போச்சுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்க சொல்லவே கூடாது, அதுதான் இங்க ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். ஆனா விவேக கைவல்யம் வந்து உடம்பு போகட்டுமே அதை இது பார்த்துக்கணும், தடுத்து நிறுத்து சொல்லுவார், ஒரு பேரனை கல்யாணம் ஆச்சேன், 1 மாசம் சாகனை வீட்டு பறிச்சு நிற்கிறாரா, இந்த பேரன் கல்யாணத்தை பார்க்கணும்னு வீட்டு பறிச்சு நிற்கிறாரா, கல்யாணம் ஆகி மறந்தா போறாரு,
சில பைத்தியம் முதல் நான் போகும் கல்யாணம்னு போகிறோம், அது அது பிராரந்தமாக இருப்பேன். அவர் போகிறோம் வீட்டு பிடிச்சி வச்சுருந்தா கல்யாணம் ஆகணும்னு போனார்னு சொல்லுவோம். வீட்டு பிடிச்சி இவரை வச்சுக்கிறது என்ன எமனுக்கு இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா, வீட்டு பிடிச்சி எப்படி வச்சுக்கிறது தூங்க முடியாது விடவும் முடியாது. இவத்தை குடிச்சாலும் குறைச்சி வந்துடும், விஷம் கொடுக்குறவா யாரும் இல்லையே, தூக்கத்தை என்னென்ன போடுறவா யாரும் இல்லையே, சீக்கிரம் அழறான் இந்த கஷ்டப்படுறேன்னு. நம்ம லைஃபுக்கு வேணும்னா சுந்தரம் படித்தோம், எங்கள் விட யாரும் பாவம் இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு சமயம் டிஸ்கரேஜ் வரத்தான் வரும். விஷம் கொடுக்குறவா யாரும் இல்லையே, விஷம் கொடுத்தோடு குறைச்சிடுவோம், பிறகு போகாத காலங்கிறான், போகாத காலமாக இருந்தாலும் குறைச்சிடுவோம், போடுற காலமாக இருந்தாலும் குறைச்சிடுவேன். கஷ்டத்தில் இவ்வளோ பேர் விஷம் கொடுத்தான் என்னாச்சு, ஒன்றும் வலிக்கல. பீமனுக்கு விஷம் கொடுத்தான் துரியோதனம் தான் என்னாச்சு போயிடலே, போகணுங்கிற போது தான் போவோம், அது ஒன்று மட்டும் ரொம்ப முக்கியம். போகலேங்கிறது வேற விஷயம், ஜாதி தேமரி தேவை வந்து அங்கே விட கூடாது. நல்லபடியாக ரிலீஃப் கிடைக்கணும், ஏழு தடவை வருஷம் சாசனம் பாராயணம் பண்ணால் ஒன்றும் குணமாக இல்லைன்னா கிளம்பிடுவாடா அட்ஜஸ்ட் வச்சு. பலாங்கல்ல இழுபறி இருக்கே ரொம்ப இருக்கு, ஏழு தினம் பண்ணி அப்படி போகவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக சாசனம் தெரிய முடியாது. ஏழு தினம் பண்ண புண்ணியம் வந்தது, அற்பே சக்தியாக வரும், தினம் ஒரு ஏழு தினம் பண்ண மாட்டேன் இந்த சாக்கில். அதனால பிராரத்தங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும், ஸ்டார்டட் டு கிவ் இட்ஸ் ரிசல்ட், ஆல்ரெடி கிவன் த ரிசல்ட், இட் இஸ் வேஸ்ட் அப்படின்னு எப்படி சொல்லுவேங்க. சாப்பிட்ட சாத்த நஷ்டம்னு எவனா சொல்லணும், நல்ல சாம்பார் சாம் பசங்க கொடுத்துருக்கா பிசி வேலை வாசலில் விழுந்து மண்ணில் போயிட்டு வேஸ்ட் பண்ண அத்தனையும் சாப்பிட்டு தென்னாந்து போச்சு வயிறு, இப்போ வேஸ்ட்டாக போச்சு சார் சாம்பார் சாதம் எங்கே வேஸ்ட்டாக போச்சேன். ஞான பலத்தை கொடுத்துருக்கு அந்த பிராரத்த கர்மா, ஞான பலத்தினால ஞானத்தோடு ஒருத்தருக்கு பிற்காலத்தில் வயசு காலமும் இல்லை அது கிடைக்கும், சேலம் பேத்தியெல்லாம் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய முதல்ல கஷ்டப்பட்டுருப்பாரு சாப்பாடு கஞ்சி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உடனே பக்கணும், போகணுமா இருக்கணுமா நீங்கள் சொல்லுங்க. நாலு வருஷமாக இருந்து அறிஞ்சிக்க வேண்டாமா, ஞானம் வர வரைக்கும் எப்போ ஞானம் வந்தோன்னு போகிறாருல, ஞானத்துக்கு யாரும் போக மாட்டானே, அது வேற என்னுடைய ப்ராப்ளம். சோமயாகம் பண்ணுறான் சொர்க்கத்துக்காக, அப்பப்போ சாய் ஸ்நானம் ஆனவுண்டே இந்த தீட்சிதர் தம்பதிகள் சொர்க்கத்துக்கு போடுவாங்கன்னா உத்தரவு யாரும் பண்ண மாட்டேன், ஞானத்துக்கே ஒருத்தரும் வரமாட்டாங்கன்னா. ஞான உற்பத்தி ஆன க்ஷணத்தில் ஹர ஹரோ ஹர பாலகட்டுன்னா சமாதி வைக்கிறதோ இல்லை பாலகஷ்டம், இது லாஜிக்கலியே தப்பு. ஞானம் வந்து சொல்லுவாங்க கிடைக்கணும் இல்லை, நல்ல வீடு கட்டினாருன்னா ஜோதான் எல்லாம் போட்டு கட்டினான், கட்டி வந்து கிடப்பே தண்ணி காத்தால ராமஜே இங்கே வச்சு கர்மா பண்ணுறதா, கல் ஒன்றுறதா, என்ன பண்ணுறது. போனார் ஒரு வருஷம் இருந்தார் பண்ணாலும் சரி நோக்கலாம், இந்த ஒரு பெண்ணுக்குங்க நல்லா அனுபவிச்சுட்டார், நல்லா அனுபவிச்சாருன்னு அது வேற அர்த்தம். சென்று ஞானி இருக்கணுங்கிற ஞானியாக இருந்து பார்க்கணும்டா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள், அது குத்துக்கும் இல்லாமல் விதேக கேள்வியில் வர்றது வேறு என்ன விதேகம்னா கேள்வி, சதேகம் விதேகமே நீங்கள் நினைக்கிறது தானே உடம்புல, சரி கான்சன்ட்ரேஷனு ஸ்ரீ டிவி பார்த்துருக்கேன் வலி வலி ஒன்றுமே தெரியுங்க, ஒன்றே மேட்ச் அப்புறம் மாலும் ஆடுறோம் எல்லாம் சிக்ஸர் அடிக்கணும் எல்லாம் பாலி உங்கள் உடம்பே போயிட்டு தேப்பா, அசரீரம் ஜீவன் முக்தர் தான் நீங்கள் அப்போ. ஆனால் அது நிலைக்க மாட்டேங்க, ஆமாம் சீரோ அவ்வளோ அவுட் ஆகிட்டாங்க இந்தியா ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டேன்னா வண்டியை வச்சுருந்து நாலு நாளைக்கு ஜுரம் ஜெயிச்சோம்னு ஒருத்தவங்க கடன் வாங்கி 30 ரூபா 40 ரூபா தேங்காய் உடைக்கணும் மாஸ்டர் ஃபுல்லியாக பெரும்பய கேள காலம்லாம் கிடையாது, இந்தியா ஜெயிச்சிடும் கடன் ஒரு காய் 10 ரூபா 300 ரூபாய் தேங்காய் உடைச்சான் நிறைய மாதிரி சொல்கிறேன். அந்த பையனுக்கு அவ்வளோ கிரிக்கெட் தெரியும், அப்புறம் 10 நாளைக்கு பட்னி கையில் காய்ச்சி, இது அவன் பிராரம் தான். ஆனால் புள்ளியானு தேங்காய் உடைச்சது தப்புன்னு நான் சொல்லலை, பர்பஸ் தப்புன்னு சொல்லுவேன். அது மாதிரி இங்கே தேகாத்தியாரம்ப சாமர்த்தியக்கு ஒரு அர்த்தம், அது என்ன பண்ணும், விதேகமாக ஆகிறத்தை மட்டும் தடுத்து நிறுத்தி இவர் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கர்மாந்தே ஞான உத்தவே, அந்த கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரதிபந்தம் இல்லாததான சரீர நியுக்தமான அசரீர விவேக கைகளுக்கு கொடுக்கும். அப்ப என்ன என்ன இந்த அவித்திய கொஞ்சம் லேசா இருக்குன்னு சொல்றாங்க, அந்த அவித்திய போகல பார்த்து அலைஞ்சு ஊற்றினாலும் அலைஞ்சு வச்சு ஜலம் காயிற வரைக்கும் அது கொஞ்சம் சுமாராக சொல்றாங்க, அதையும் துடைக்கணும், தொழிச்சதுக்கு அப்புறம் அதுவும் காயும், அதனால பாத்திரம் சுத்தமாக இருக்கும். அது ஒன்று வித்தியாசம், இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் காட்ட முடியும். ஏசியினுடைய எஃபெக்ட் டூ டயராக இருந்தாலும் த்ரீ டயராக இருந்தாலும் ஒன்று தான், ஏற்கனவே ஏற இறங்கினா இருக்கும். டூ டயர்ல என்ன, நீங்கள் உட்காந்துருக்குன்னா உட்காந்துருக்கலாம், படுத்துக்கணும்னா படுத்துக்கலாம், த்ரீ டயரில் உட்கார முடியாது, ஒருத்தன் படுத்துனா நடுப்பேன்.
அந்த ஆட்டமோ ஏசி எஃபெக்டோ ஒண்ணு. என்னன்னா ஞாபகம் விதேக கைவல்யத்துக்கும் ஜீவன் முக்திக்கும் ஏசி எஃபெக்ட் ஒண்ணு, முக்திங்கிற சுகம் ஒண்ணு. ஆனா இங்க என்னங்கன்னா அங்க சொல்ல முடியாது. இந்தியா எப்படியும் அப்படின்னா அவர் இருக்காரு, அவர் பேசுறாரு, அவர் வேட்டு விடுறது நீ இவன் சொல்லுவான். இப்ப சந்திரசேகரன் பேசுறது சந்திரசேகர் பார்த்து வேட்டு விடுறது அவர் கண்ணா ஆபரேஷன் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? உடம்பு இல்லை. அப்பவே அவருக்கு ஒண்ணு வேப்பமும் இருக்கும். நீங்க சொல்ல முடியாது. உங்க வாயில கொண்டு பரப்பிட்டு இருந்தாரு, வேறு இப்ப வாயில கொண்டு பரப்பில்ல. இங்க வச்சுப்போம் இவன் முக்கிய ரவுத்தம் வைக்கமோ சரி இல்லையமோ ஒரு வேஷம் போடலாமோ சொல்லுவோம். அவர் ஜெகத்குரு இல்லையம்பன் இல்லையா, அவர் ஏன் சீண்டி பாப்பன் ரிஷபதேவர் மாதிரி சரீரம் போயிருந்தா அது நீங்க பண்ண முடியாது. நம்ம வச்சுதான் சதேகதி தேகமே உரிய அவரை வச்சு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சீக்கிரம் பார்த்தா அப்ப அந்த பிராரத்த கர்மா இருந்ததுன்னா இல்லையா, பிராரத்த கர்மாவுடைய அதீனமாக ஞானிக்கும் சுகதுக்க போகங்கள் வரலாமே இல்லையா. அதே போல இதனுடைய பலம் வந்து அவர் ஒன்னும் ஒட்டல்லேன்னு சொன்னாக்க சஞ்சித பலம் வந்தாலும் ஒட்டாமல் இருக்கட்டுமே. ஒன்றும் இந்த பிராரத்து சஞ்சிதம் இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் வந்து அஜ்ஞானம் தானே. அந்த அஞ்ஞானங்கிற காசு போனதுக்கு அப்புறம் சஞ்சித்தம் போயிடும், ஆகாமி போகலைங்கிறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு. இப்போ சுவிட்சு சுத்துறதுக்கு காரணம் சுவிட்ச் போர்டில் அதை கனெக்ட் பண்ணுறது தானே. அந்த நிறுத்தினதுக்கு அப்புறம் கனெக்ஷன் போயிட்டுனே இங்க என்ன சொல்லுவது உடனே எண்ணுக்கல்ல. இதுதான் அவர் கேட்கிறார் குலால சக்கர பிரமணங்கிற வெலாசிட்டி இருக்கிற வரைக்கும் அது சுத்துக்கான் இருக்கும். மறுபடியும் இது போய் அந்த கனெக்ஷன் கொடுக்கலன்னா புதுசாக கிளம்பார். பெட்ரோல் ரிசல்ட் வந்தோடனே ஒன்னே நூறு மணி இண்டிகேட்டர் தானே. அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணும்பா. ஆரம்பத்த பலே ஏதே போகோ ஞானம் ச கர்மண அதிரோதத்தையோர் யுக்தா வைதர்மியம் சேதரத்யச்சா. இவன சொல்றா இந்த பிராரத்த கர்மம் ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு சுகதுக்க போகங்களை கொடுக்கும். என்னென்ன விதமான அறிவு படிக்கணுமோ அந்த அறிவெல்லாம் கொடுக்கணும். அவனுக்கு குத்து வச்சுட்டு படிக்கிறான்னு சொல். அறிவுல சத்வித்யாக உள்ள அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவே அந்த பிராரத்தம் தான் கொடுக்குறது. வேற ஆளை வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு நல்ல புண்ணியங்கள்லாம் பண்ணியிருந்தா அந்த ஜென்மாவியே சத்த ஞானம் திடமா வரும் தான் சொல்ற. அப்ப இது ரிசல்ட் ஆஃப் வாட் ஹிஸ் ஓன் பிராரத்த கர்மாவுடைய ரிசல்ட். அதே பிராரத்த கர்மாவுடைய ரிசல்ட்டாக ஏதோ நடக்கணும் இருக்கு சுகமோ துக்கமோ அவர் பிக்ஷ வர்றதோ பிக்ஷ வராது ஏதோ அது மாட்டுக்கு அது வருத்தம். இவருக்கு ஞானம்ங்கிறது போகலையே ஞானத்துல இருக்கேன் எனக்கு வந்தாலும் வரலேன்னாலும் ஈக்குவலி பிரேம் ஆஃப் மைண்டுங்கிறது தான் ஞானம். சுகேஷ் மனுதிகினமனாக சுகேஷ் மிகத ஸ்பிருகா ஈதராக பயக்ரோதா சுகதீர் முன்னுச்சதே மானாபமானோ துல்யா துல்யோ மித்ராரி பிரக்ஷயோ. ஞானத்துக்கு உள்ள ரிசல்ட் என்ன? எதுலையும் ஒரு விதமான மாறுதல் இல்லாமல் ஆனந்தமாக இருக்க நிலை தானே. இதுவும் அந்த பிராரத்தபரன். எந்த நிலை மாறுறதுங்கிறது என்னுடைய பலன் இதே பிராரத்தபரன். நிலையை மாற்றி சுக நிலையோ துக்க நிலையோ உண்டு பண்றது அனகோண்ட பிராரப்தா ஒன் சைட். அனதர் சைட் ஆஃப் பிராரப்தா ஃபார் ஜீவன் முக்தா. அவருக்கு இதனால நான் அஃபெக்ட் ஆகலைங்கிற தத்துவ ஞானத்தை கொடுக்குறது அதே பிராரப்தா. இந்த தத்துவானுக்கும் போகத்துக்கும் என்ன விரோதம் கேட்கிற? இந்த ரூம்ல நீங்க பத்து பேர் உட்காந்துக்கள்னா பத்து பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பக்கத்தில் உட்காருனா இங்க உட்காரலாம் தரையில் உட்காரு உட்காரலாம். உங்களோட சேர்ந்து ஒரு சிங்கம் வந்து உட்காரு சொல்லுங்க. என்னங்க சிங்கம் வந்தா உங்களுக்கு ஸ்டாப் இல்லைன்னு நீங்க சிங்கத்தை சுட்டுடு. எது ரெண்டும் விரோதமும் அது ரெண்டும் தான் சேர்ந்து கூட. ஆகினால இந்த பிராரப்தாவுடைய ஒன் சைட் ஆஃப் ரிசல்ட் தத்துவானம் திருட சாட்சா. அனதர் சைடு இந்த சுகதுக்க போகம் விரோதம் இல்லையேங்கிறாரு. ஆரம்பத்த பலே கேத்தே நீங்க உங்களுடைய சுகதுக்க அனுபவங்களோ ஞானம் ச ஆரம்பத்த கர்மனஹா பலம். அது மாட்டுக்கிறது இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. நீங்க மாட்டுங்க உட்காந்துக்கலாம் படிப்போம். சில குழந்தை அந்த குழந்தை உள்ள வந்தாலே நான் படிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன். அவன் அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் அந்த குழந்தைக்கு இருக்கிற ஞானம் கிடையாது உங்களுக்கும் கிடையாது. இந்த பிராரந்தம் வந்து ஐந்து போட்டுமே சுகதுக்கங்கள் போகங்கள் தெரிகிற இருப்பானேன்னு கேட்டான். தீர இருந்தது தானே இவங்க என்ன இப்போ
ஓ நல்லவே திட்டுச்சு ஐயா, அவனை திட்டாயும் கூடாது ஒரு தம்பி சொல்லுவேன் ஒரு கோவம் வரும், என்ன திட்டாலும் கோவம் வராதுன்னுட்டா திட்டினாலே இப்போ திட்டாட்டான்னு நானா அபமானிய சொல்லி ஆகணும். இங்க இந்த ஈர்க்கல் பிரியம் இதனால வந்திருக்கு, இவருடைய பிராரப்த பலத்தினால வந்திருக்கு. அதே பிராரப்தத்தாலதான் அவனும் திட்டுறான், இவருக்கு பிராரப்தம் இருக்கு அந்த திட்ட கேட்கணும்னு. எனக்கு உங்க வாயில பூந்து பரப்பணும்னு எழுதிருக்கு சார், நான் எங்க எழுதிருக்குன்னு தெரியல. அதனாலதானே வீட்டுல வாய் வாயில பூந்து பரப்புறது அர்ச்சனை வாங்கிக்கிறது. அதனால இது மாட்டுக்கு இது அது மாட்டுக்கும் இது இதுக்காட்டுக்கும் விரோதம் இருந்தான்னா ஐயனுங்கிறார் இந்த போகம். விரோதம் எதுக்கு இருக்கு? ஆனால் அடுத்த ஜென்மா வரட்டுமேன்னா அதுக்கு என்னன்னு சத்தியத்து புத்தி கர்மாவில் இருந்துருக்கணும், இல்லைன்னா பலம் கொடுக்க. ஞானாகினால் கருவுட்ட போச்சு, இது ஞானாகினியை உண்டு பண்ணிட்டு ஞானாகினியோடயே இருக்கு. அக்னி அக்னி எரிக்குமா அதிரோதஸ்தயோ யுக்தா மே தர்மம் இதரஸ்து. ஆனா சஞ்சிதத்துக்கு எதுவும் விரோதம் ஏன்னு சஞ்சிதம்ங்கிறது நாட் இட் ஸ்டார்டட் டு கிவ் ரிசல்ட், ஸ்டார்டட் நாட் ஸ்டார்டட் ரெண்டும் வித்தியாசம். ஞாபகம் வந்து கிளம்பியாச்சுன்னா அது ஒரு நிமிஷம் திரும்பி வரப்பேன், கிளம்பவே இல்லை ஏதோ தெலுங்கானாவில் ப்ராப்ளம் தானே இருக்கலாம். தெலுங்கானாவில் ப்ராப்ளம் நடக்கிறது தெனாலியில் இறங்கி விடுறதா, ஒன்றும் வண்டியில் இருந்தால் சோதிமா எதுவும் தான் கொண்டு வரும். கிளம்புறதுக்கு முன்னாடி பிளான் வேற, கிளம்பியாச்சுன்னா அந்த வித்தியாசம் ரெண்டுக்கும் வைத்தியமும் இருக்கு. திருப்பி திருப்பி செஞ்சதும் எதுவும் ஒன்றும் சொல்லாதேங்கிறார். இது ரொம்ப நிரூபணமாக சொன்ன இடம் அது. இப்போ கேட்டான், இப்போ நீங்கள் பிராரத்த கர்மானாலும் உடம்பு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அவர் பேசி ஒரு கொண்டு பேசி கொண்டு சொல்லும்போது அவர் நடந்து போகும்போது ஒரு எறும்பு செத்து போகும்போதையோ போகலமே தெரியாமல் காலில் மதிப்பட்டேன், தெரியாமல் போனாலும் கொஞ்சம் பலன் உண்டோயோ அந்த ஆகாமி வரும்போதையோ ஒரு ஆகும் இப்படி சஞ்சிதத்தை ஆகாமி கொடுத்து அதுவும் இல்லைன்னு சொல்லணும். அது எப்படி சொல்றது? அபிமானத்தோட பண்ணினாத்தான் அது நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உள்ள போய் ஒரு ஃபுட் பிரிண்ட் உள்ள சம்சாகும். அபிமானம் இல்லாமல் பண்ணால் விழாது. இது உதாரணம், குழந்தை மடியில் மட்டும் உதைக்கிறது யூரின் போடணும்னு சொல்லுவோம், 7 மாஸ் குழந்தை இது உதைச்சதுங்கிறதுக்காக அது பனிஷபிளான ஆக்ஷன் ஆகுது. பெரியவர் மடியில் யூரின் போச்சேங்கிறதுக்காக போச்சுக்க முடியுமோ? இதே அபிமானம் தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சும் உதைச்சா இருந்தாலும் யூரின் போனாலும் சும்மா விடும். ஏன் ரெண்டுடைய ஆக்ஷனும் உள்ளதானே, இந்த ஆக்ஷனில் ஆக்ஷன் உந்தப்பட்டு எதனால வருதுன்னா நான் என்ற எண்ணத்தினாலையும் கர்த்தாங்கிற எண்ணத்தினாலையும் உந்தப்பட்டு வருது. அது ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் பாவம். ஏதோ டிஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி வா வாங்குறது, குழந்தை வா வாங்கினாலும் நீங்கள் கூப்பிடுறதுன்னு வச்சுக்கூடாது, நானா நானானாலும் போகக்கூடாது. பைத்தியம் குழந்தை ஞானி எல்லாம் ஒரே மாதிரி, அவருடைய சப்தங்களுக்கு வேல்யூ கிடையாது. பைத்தியங்கிறது சும்மா இருக்கும் தான், எல்லாருமே பைத்தியம் தான் நினைப்போம் ஞானிய ரீதியில். உடம்ப நான் நினைச்சுக்கிறோம் பைத்தியக்காரன் இல்லாம என்ன, நீங்க உடம்ப நான் நினைச்சுக்கிறோம் அவரே உடம்புன்னு வச்சிருந்து மூஞ்சிய பாரு குரங்கு மாறிங்கிறான், அவருக்கு மூஞ்சியே இல்லையா. நீங்க பைத்தியமா இருந்தா தப்பு இல்லைன்னா ஞானியும் பைத்தியக்காரன் அடிக்கிறது, நீங்க அவர் சுற்றா இருந்தே அப்படி திட்டு வச்சு சொல்லணும். மூஞ்சியப்பாரு மூணு இல்லை இல்லை பல்ல நின்று இருக்கு ஏதோ சொன்னோம். இப்ப ஞானியை திட்டினதா ஆகுமா, ஆத்மாவை திட்டினதா ஆகுமா, இங்க எங்கேயாரு என்ன? அதனால எதை பத்தியும் அவருக்கு எவ்வளவு ப்ராப்ளம். அதுக்காக இப்போ தேகாரம்ப கர்ம நிபந்தனமாக பிராரத்த கர்ம நிபந்தனமாக ஞானிக்கு இந்த சரீரத்தை போகம் கொண்டால் சரீரத்தினால் நடக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் ஏதாவது மேலும் நிகழ்ந்தால் அவர் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துல அட்டன் பண்ணி தரிசனம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்ததுனால புண்ணியம் சிவலோக பிராப்திக்கு போகணுமே கிடையாது. அக்கௌண்ட்ல சில சமயம் நம்ம வந்து 4 பேர் கேரம்போர்ட் விளையாடுறச்சு, குழந்தை 3 வயசு 4 வயசு 1 வயசு இருக்குன்னு கத்தும் முடியவே முடியாது வேணும். அப்புறம் என்னென்ன உப்புக்கு செப்பானி ஊருக்கு வாங்கிட்டேன்னு ஸ்டேகரை கட்டட்டும், அதுக்கு ஆவாகனங்களே சேர்க்க முடியாது. நடுவாங்கிறது ஹிந்தி ஒன்று பரீட்சைக்கு இருந்தது, மார்க் வாங்கினான்னு ஒன்று தான் வாங்கலன்னு, ஹிந்தி வாசித்தார் பாடி பெரிய ஆபத்து. இல்லாட்டி கவுண்டர் ஃபார் ரிசல்ட்னா அப்புறம் என்னது வாத்தியாருக்கு ஆபத்துன்னு பையன் ஏற்கனவே படிக்க மாட்டான். இந்த வாத்தியாருக்கு என்ன மதிப்பு இருக்கு? சரி இது உண்டோ பரீட்சை எழுதணும், நீ என்ன எழுதினாலும் உனக்கு ரிசல்ட்ல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்றான்னு சொன்ன. யாரு கொண்டாட்டம்? பசங்களுக்கு கொண்டாட்டம் யாருக்கு? இந்த மாதிரி இந்த சுவிட்சை எடுத்துக்கிட்டு இந்த ஃபேன்ல என்ன வேணா கை வைன்னு சொல்லணும் கொஞ்சம் இன்னும் ஷாக்கும் கிடைக்காது. சுவிட்சோடு இருக்கச்சு லீக்கேஜ் இருக்கலாம், அதுபோல சுவிட்சு மாதிரி
லீக்கேஜ் வரக்கூடியதா உள்ளதான அகங்கர்த்தத்துவம் எடுத்ததுனால எப்படி பிராரப்தத்துல வரக்கூடிய சுகதுக்கம் அஃபெக்ட் பண்றது இல்லையோ, அது போல ஆகாமியா உள்ள புண்ணிய பாபங்களும் கிரெடிட் அக்கௌண்ட்ல சேராது, அக்கௌண்ட்ல சேராது. நின்று அதை சொல்றாரு. இப்போ தேகாத்ம ஜான விஞ்ஞானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன் ஏவ பவே சனேச்சன்னபி முச்சியதே ததஃ சர்வமிதம் சித்தம் பிரயோகோ அஸ்மாதிரீரிதஹ. கர்க்கமா சொல்றாருப்பா, அதனால எப்ப நமக்கு இந்த மாதிரி பின்னாடி வர கர்மம் ஒட்டாமல் இருக்கும்னா அகம கர்த்தா பூர்ணானந்த ரூபகாங்கிறது நிஜமாக 10% இருக்கும். கோமிக்காகவோ அவர் சொல்றாரேங்கிறதுக்காகவோ திருப்பி சொல்ற அகம் பிரம்மாஸ்மி நான் அசாவாதி இந்த பக்கம் வச்சோம் மேல சன்னியாசனம் பண்ணி முடிக்கிறோம். சொல்றோமான ஒரு சந்தேகம் வேம போகும்போது கிடைக்கிறது சொல்றா சர்டிபிகேட் வச்சிருக்காங்கிறது இல்ல, நிஜமா குவாலிஃபைடா இருக்கான்னு. அதனாலதான் ஞானிகள் எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி ஜெபிக்கணும்னு ஒரு ரூல், ஜெபிக்க வேண்டாம் இந்த நிலைய மனசுல இருந்தா போறோம்னு ஒருத்தர் சொல்ற. ஜெபிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அது அனுசந்தானதுங்கிறது என்ன ப்ராப்ளம் வரும்னா அது ஒரு ஆகலையேன்னு ஒரு காமியத்துக்கு தான். இப்ப பார்த்தாலும் பகவான் நினைச்சிருந்தேன் எதுக்கா ஜபமாலை, ஜபமாலையில உருட்டிங்க பண்ணினா அது தங்கத்தை உருட்டினா பலன் ஜாஸ்தின்னு காயத்ரி ஜபத்துக்கே இருக்கு. ஆன்மீக காண்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு எது வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றோம். ஆன்மீக காண்டத்தை பார்த்தா இப்படி காயத்ரி ஜபத்துலேயே கொலசை மணியினால உருட்டின் பண்றது, வெள்ளி மணியினால உருட்டின் பண்றது, செங்க மணியினால உருட்டின் பண்றது, ருத்ராட்சத்தை உருட்டின் பண்றதுன்னு சொல்லியிருக்காரு. சொன்னா அதுல இருந்து கொஞ்சம் கிரடேஷன், தேன்ல குழச்சு சாப்பிடுறது தாய்க்காரிய, பாலில் போட்டு சாப்பிடுறது, நெய்ல கலந்து சாப்பிடுறது, வேற நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறது, ரெண்டும் தாய்ச்சாரி தானே இந்த நாலுல நாலு வித்தியாசம் தான். ஏதோ சொன்னா அந்த காம்பினேஷனும் ஒரு திறமையா இருக்குமோ, மசாலா போட்டோ ஒரு மாதிரி இருக்கும், போட்டு போடலன்னு ஒரு மாதிரி இருக்கு, வெறும் சாம்பார் ஒரு மாதிரி, வெங்காயம் போட்டு சாம்பார் ஒரு மாதிரி பேசுவோம், அதுல ஏதோ ஒரு கண்டேஷன் இருக்கு. இவர் திடமான ஞானம் இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறார், தேகாத்ம ஜானவது பிரம்ம ஜானம். இந்த உடல்ல நான்கிறது எவ்வளவு திடமாக இருக்கு, இவ்வளவு திடமாக அகம் நாகம் தேகோ பிரம்மைவாகம்னு வரணும். ஜபத்தினாலேயோ வெளியில சொல்றதுனாலயோ இல்ல நடிக்கிறதுனாலயோ இவர அப்போ அதே நிலையில நிக்கணும். ஆத்மன்யேவ பவே ஸ்திதி, இதான் சொல்ற தன்னிலையில் நிற்பவன் சொத்தா. வேற ஒன்னையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த மாதிரி ஒரு கவனம் இருந்து விட்டுனா அவன் வேண்டான்னு நினைச்சா கூட முக்தி வந்தே போயிருங்கிறத பிரமந்தான முக்தி பந்தம்ங்கிறது கயிறு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாம்பை விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை, பாம்புலேருந்து விடுபட்டுருது இந்த கயிறுங்கிறார். ஏன்னா கயிறு தெரியுதுன்னு பாம்பு இருக்க கயிறுல பாம்பு பார்த்து எடுத்து சொல்றேன். நீங்க பாம்பு வாசல் இருக்கிட்டு ஒரு தாம்ப கயிறை கொண்டு பார்த்தா போகாது. அதான் சொன்னேன் நினைச்சு கை ரஜி ஞானம் வந்ததுதான் தர்ப்பம் பண்ணணும்னு நிஜமாவே ஒரு பாம்பு உள்ள பூந்துருக்கு வாசல் ஒரு கயிறை கொண்டு அதை போட்டு பாருங்க கயிறு தெரிஞ்சா பாம்பு போகணும். எந்த கயிறு தெரிஞ்சா எந்த பாம்பு போகணும்னு நான் சொன்னேன். இப்போ எந்த கயிறு பாம்பா இருக்கும், அதனால அவர் ஞானி நீங்க தெரிஞ்சதுக்கு அவங்களுக்கு முக்கிய ஒரு மாதிரி யாருக்கு எந்த கயிறுல பாம்பு தோணித்தோ அதே ஆளுக்கு அதே கயிறுல கயிறே ஞானம் வரணும். பாம்பு இல்லையே ஞானம் வந்தா போறாரு, கயிறே ஞானம் வரணும். கயிறே ஞானம் வந்தா பாம்பு போயிடும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது அதிர்ஷ்டான ஞானத்தினால போகும்னு லாவ கொண்டு வரணும். அதுபோல இந்த அதிஷ்டான ஞானம்ங்கிறது கிரடேஷன்ல ஏதோ இருக்கலாம். நமக்கெல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அகம் நஜீவஹான்னு ஜபம் பண்ணல, என்ன ஜபம் பண்றோம், தேகத்துல நான்கிற மாதிரி திருடமா வந்ததுதான் கேக்குறாரு. ஹிருதயத்தை தொட்டு சொல்லணும், இல்ல இல்ல அது வந்து கொடுத்ததுன்னா அப்போ உனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு பழைய மாதிரி கஷ்டம் இருக்குன்னா உனக்கு வரல, வந்தா பழைய மாதிரி கஷ்டம் ரெண்டு ஒன்று தான். பேரல லைனா இருந்தா 5000 கிலோமீட்டர் கண்ணோட கூட ரெண்டு லைன் சேரப்படாது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு வரும். அப்பதான் தே 5000 கிலோமீட்டர் வரைக்கும் போறது சார், அப்புறம் தான் ரெண்டையும் இப்படி சேர்த்து விட்டா முக்கோணும். இங்கேயே பேரலல் லைன் இல்லை, அந்த சேர்ந்த இடத்துல பேரலல் லைன் இல்லைன்னு இல்லை. அப்படின்னா மேத்தமேட்டிக் பொய்யே சொல்லாதவன் தான் ஹரிச்சந்திரனை உரிய
ஏன்னா ஒருவர் தான் சார் போய் சொல்றேன், மற்ற நேரங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன். சத்தியவாதின்னு பேர் வருமா உங்களுக்கு? நாலஞ்சு டெஸ்ட்ல சேர்த்தாங்க 150 ரன் வருது, செஞ்சுரி போடலாம் சொல்லுவார. டெஸ்ட் வச்சுனா செஞ்சுரி அடிக்கணும். புத்தம் கோடீஸ்வரன் இரண்டாம் தான், அவன் 20 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் சம்பாதிச்ச மனங்கள்லாம் எண்ணி கூட்டினாங்க. ஒரு கோடிக்கு பயம், இது என்ன கோடி? யாரோ கோட்டி அடிக்கிறதுல தெரியல. தூக்கி பெற்றவனா சொல்லுங்க, பல கோடி ஒரே டைம். அதனால தேகாத்ம ஞானம் எப்படி திருடமா இருக்கோ, அகம் ஸ்தூலஹான்னு அகம் பிரம்ம இப்படி வந்தாச்சுன்னா நீ முக்தி வாண்டான்னாலும் வந்தே தீரும். அதாவது இந்த எதுவுமே தடை பண்ண முடியாது. அதனால அயம் பிரயோகா சர்வஹா ஆத்மா விதீரிதா சம்யக்கு, பிராரப்தந்தான் மிஞ்சும் மற்றதெல்லாம் இல்லைன்னு பொறும் போருங்கிறத நிறைய செய்வீங்க இல்லையா. பிரம்மனுக்கு பின்னாடி வரக்கூடியதான ஆகாமி கர்மாக்கள் ஒட்டவே ஒட்டாரு. ஏன்னா அசங்கத்த ஞானம் இப்போ பிளாச்சோடைய எடுத்து எடுக்கிறது பெரிய காரியம். அதனால ரொம்ப பேர் பிளாப்படமா வாங்குறது, அதனால இங்கே கையை போட்டு எடுத்துக்கிறதுக்குள்ள 2-3 நாளைக்கு பிரச்சனை. ஆனா அது ஜவஹரா ஒண்ணு கூட ஒத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? நல்லெண்ணெயை கையில கடையில் ஒண்ணு பின்னாடி தரணும். அப்புறம் நீ என்ன பண்ணாலும் அதுபோல அகம் அசங்கா அகம கர்த்தாங்கிற எண்ணத்தை முதல்ல மைண்டில் தடவிங்கா, அப்புறம் எந்த கர்மா பண்ணாலும் ஒத்தாரு. அகங்கர்த்தாண்டு பண்ணி நேலையானால் இந்த அசங்கத்துவ ஞானம் நல்லெண்ணெய் மாதிரி சொல்லணுமே. உதாரணத்துக்கு இப்போ கொலஸ்ட்ரால் அல்லது ஆளுக்கெல்லாம் நான்ஸ்டிக் தோஷக்கல்லுன்னு ஒருத்தர், நான்ஸ்டிக்னு ஒன்றும் ஒத்தாதம் எண்ணெய் விடாமலே அது என்ன தடை இருக்கும். இது தோஷமாக விட்டா அப்படியே பெருட்டிடலாம், எண்ணெய் கண்ணை கூட காட்ட வேண்டாம். இது 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மேலுக்கு சொல்லணும். ஆயில் பெயிண்ட் அடிச்ச வரைக்கும் ஒன்றும் ஒட்டாது செவத்துல, அது பெயிண்டினுடைய இது கொஞ்சமாக போச்சுன்னா ஒட்டுங்கிற மாதிரி. அது ஏன் ஒட்டலைன்னா ஒட்டா ஒட்டுறதுக்கு வேண்டிய கண் அகங்கர்த்திருத்தம்ங்கிறதான சாதாத்மிய அபிமானம் இல்லைன்னா ஒட்டார். ஆகாமி கர்மாவுக்கு உள்ளதான ஸ்பெஷாலிட்டி சொல்றார், இவர் ஒட்டுறதுக்கு வேண்டிய ஐட்டம் இல்லை அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகா. சித்தாதி பிரமாணத்தினால அகம் பிரம்மான்னு நினைக்கிறது ரொம்ப ரைட்டு அப்படின்னு சொன்னார். இந்த அமிர்தத்துவத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னா ஏன் தின எல்லாரும் இதுக்கு வல்லை அப்படின்னு கேட்கிறான். எல்லாருமே இந்த மாதிரி ஞானத்துக்கு சுலபம் யூஸோடு கேட்டு அனாவசியம் கேட்டு இருந்தா எல்லாருமே ஏன் ஞானத்துக்கு வல்ல ஏஎஸ் பாஸ் பண்ணா நல்லா கோபுரம்னா ஏன் எல்லாரும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க? ஏஎஸ் எழுதிக்கு திருடாது. இது சுசுகம் கர்த்தம் அமியம்னு கீதையில உபதாச்சாரத்தை சொல்ற ஐயே ஆன்ம ஞான அதி சுலபம் அடி. ஆனால் மனுஷியானாம் சாஸ்திரேஷு கஷ்டி கெடுது சுத்தேன்னு 1 பக்கத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா, இதெல்லாம் வந்து சட்டம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு என்ன பக்குவம் இருக்கிற வாழ்க்கை சீக்கிரம் கிடைக்கும், பக்குவம் இல்லாத வாழ்க்கை கிடைக்காது. ஒன்னு ஈஸின்னு சொல்றா உன கஷ்டம்னு சொல்றாருன்னா, எனக்கு சம்ஸ்கிருத பாஷையை போல ஈஸி வேற லாங்குவேஜ் கிடையாது நான் சொல்றேன். உங்களால தூங்குமோ அது அது அவனுடைய அபியாசம். அது மாதிரி அவருக்கு அந்த மாதிரி நிலையில இருக்கிறவருக்கும் உங்களுக்கு பட்டாசு வெடிக்கணும் டெம்டேஷன் வருமோ சொப்பனம் கூட வராது. அந்த குழந்தை பருவத்துல உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு அவனால புரிஞ்சுக்க முடியுமா? நீங்க சொல்லலாம் அட்வைஸ் என் காசு கரியாக்குறது போல கிரண் வாங்கி சாப்பிடுறா நாங்கள்லாம் இல்லையா, நீங்கள்லாம் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலேன்னு விடுவோம். அவன் நிலையில அவன் இருக்கான். அதனால ஒவ்வொருத்தர் ஸ்டேஜ்லேருந்து அவன் பயின்றோம். கொசுவும் பறக்கிறது, கோழியும் பறக்கிறது, நம்ம அது கரப்பும் நம்ம அதுக்குள்ள பறக்கும். கரப்பு பறந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் வரும், ரெக்க கரப்பு மேலே வந்து உட்காண்டா ரொம்ப ஏதோ ஒன்று வேண்டும் பறக்கிறது கேட்டா இன்னும் சம்பாதியம் பறக்க ஆரம்பிச்சான். இது மாதிரி எவ்வளவுல யார் இருக்காங்கிறத நீங்க பாத்துக்கணும். எதுக்காக சொல்லவரேன், சர்வீரத்தி அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த சுலபமான ஞானத்துக்கு வரலாமேன்னு கேட்கறதாக 5வது உபகரணம் புத்தி அபராதம். அது நம்ம புத்திக்கு பொல்லாத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அந்த வகையில வரவே வர மூத்ரா சங்கோய கோதங்கிரஹீர் அமிர்தம் யதா கர்ம நாச பயாஜந்தோ ஆத்ம ஞான அக்ரஹஸ்தா. உதங்கர்னு ஒரு ரிஷி இருந்தானா, இது ஏதோ கதையில் யோகவாஸ்டர். இந்த உதங்கருங்கிற ரிஷி மகாவிஷ்ணுவை குறிச்சு பல வருஷம் தபஸ் பண்ணார். மகாவிஷ்ணு நேர வந்தார், அமிர்தத்தை ஒரு இதுல எடுத்து வந்தார், தன்வந்தரி மாதிரி ஒரு பிள்ளத்துல.
எனக்கு அமிர்தம் குடும்பம் தான் அவர் தான் அமிர்தத்தை கொண்டார். அப்போ இவர் கொண்டு வந்து கொண்டு வரலான்னு இல்லை, இந்திரனை வந்து கொண்டு சொன்னார். இவர் இங்க வந்தார் என்ன பண்ணா அமிர்தம் எடுத்துவார். இந்திரனை சொன்னார் அமிர்தமஸ்மி தீர்க்கம். இந்திர விஷ்ணுவை கேட்டுண்டு அமிர்த கலசத்தை அப்படியே எடுத்துன்னு வந்து இல்ல அவன் வரும்போது என்ன பண்ணா அந்த அமிர்தத்தை நேர ஒரு பாத்திரத்தை கொண்டுடாம இவன் வயிற்றுக்குள்ள ஒரு இடத்துல வச்சுண்டு அப்புறம் எடுக்காம கொண்டான்னு சொல்லல அப்படி எழுதியிருக்காரு. மாதங்க வேஷமாஸ்தாய ஸ்வபக்தி தேசிய கலசம் உபனிதாய உதங்காய தாது மாறி எல்லாம் வச்சிருந்த இடம் இங்க ஒண்ணு சொல்றான். அபவித்திரமான ஸ்தானத்துல ஒரு கலசத்தை வச்சுட்டு அங்கேயே எடுத்து கொடுக்குறான். உடனே விரதம் பண்ணார். அசூயினா மாபவது அத்தி அமிர்தபானம் என்ன ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அவன் ரிஜெக்ட் பண்ணா தேவை. விஷ்ணு சொல்றத கேட்டான் ஏதோ ஒன்று படும் நான் என் பெயன் விஷயம் சொல்லுது பாட்டா இருக்கும் இங்கே என்ன ஏது அமிர்தத்து சாப்பிடு சாப்பாட்டுல மானா அப்பான் பார்க்கிறாரு இல்லையில உட்கார்ந்து ஒன்று பரமாறுச்சு அப்படிதான் சரியா முதல் வந்தி மாதிரி அமிர்தத்தை உதன் கோபி சண்டால மூத்திர சங்கையா அவன் இங்கே எடுத்து கொண்டோம்னா சந்தால மூத்திரம் போறான் அது போல சத்தஞானம் வந்து அகம் பிரம்மான் வந்து அகாரிய கரணம் தத்த காரியம் நவித்தியதேன்னு வரக்கூடிய ஒரு நிலையை அப்புறம் கேட்கறதுக்கோ வாங்கறதுக்கோ கொள்றதுக்கோ ஒருத்தரை பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ சந்தர்ப்பம் இல்லைன்னு போலே அதே நிலையில எத்திர நாணிய பிரசுதி நாணிய சுனோதி நாணிய அக்னி மோட்சத்துக்கு அப்புறம் நாணியை கூப்பிட்டு ஹலோன்னு பேச முடியுமானு முடியாது. நாணியில இவர் உடனே இவர் என்ன பண்ண வச்சிருக்கனால பேசி பேசி கொஞ்சதுனால என்ன ஞானம் பண்ணா அப்புறம் யாரும் பேச முடியாதுங்கிற வாயடிச்சு போயிருக்கிற வாழ்க்கை இந்த அசுல என்ன பண்ணீங்க அப்புறம் உட்கார முடியாது. காரியம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் பொம்புது இருக்கும்னா அவ இந்த மோட்சம் எடுத்து வந்துருவோம் அசடுக்க புதன்கர் எப்படி இந்திரன் வந்து வேஷம் போட்டு கெட்ட இடத்துல வச்சிருந்து அமிர்த கலசத்தை கொடுத்த போது இந்த செண்டான வேஷத்துல வந்தவருடைய யூரினலோ என்ற சந்தேகத்துல கிரகிச்சுக்கலையோ அதுபோலே என்ன இந்த ஜந்துக்கள் நம்ம எல்லாம் இருப்போமே எல்லாருக்கும் வர்ணாசிரமோபா நிவிஹித கர்மநாசபயா அப்புறம் வர்ணம் கிடையாது ஆசிரமம் கிடையாது விவசாயம் கிடையாது கர்மாவெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இத்தனை நாளா சத்தியா இருந்தவனே எனக்கு வாடாண்டோம் அந்த மாதிரி வந்து சேர்ந்து விடுங்க. அது எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியல என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசையே வராதுன்னு சொன்னா நான் ஒரு பிரிச்சு கொடுக்குறேன் இது நீங்க போட்டு விட்டேன் அப்புறம் உங்களுக்கு பசியே வராதுன்னா நிஜமா நீங்க போட்டு போட சட்டும் போய் சொல்லணும் போட்டுக்கலாம்னு தோணும். ஏன் போட்டுக்கூடாது படையிட கொண்டு சாப்பிட முடியாது. இப்ப சின்ன விஷயம் பசிதாக இல்லாதபடி நான் பலாஜி பல உபதேசம் பண்றேன் விஸ்வாமத்தர் வந்தார். நான் நல்லா பண்ண மாட்டேன் ஏன்னா குருகுலத்துல நல்ல பாயசம் வச்சிருக்கா பாதாம போடுறா சங்கர் ஜெயந்தி நீங்க எனக்கு வாழ்ந்தான்னு சொல்லுவேன் அசடு பேசாம பேசிட்டுங்க. நமக்கு எது ரொம்ப நல்லதோ அதுல கெடுதலுங்கிற என்ன வருதுங்க அபயே பய தரிசன ஆன இதே தான் காரிகேல சொல்லிருக்காரு தித்திய நிலையில போய் இருக்காரு பயப்படுறாங்க வேண்டான்னு தான் அசடு. அப்புறம் ஒன்றும் கிடையாது பார்க்கறதுக்கு கொண்டு வந்தேன் கேட்கறதுக்கு கொண்டு வந்தேன் டிவி பார்த்து 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 ஒரு நாள் டிவி இல்லைன்னா சுமார் முடியுது உங்களால் செல்லு ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது ஹார்ட்லேருந்து ரெண்டு செல்லு வெளியில் இட்டு அவங்க சுமார் போகும்போது இது இல்லைன்னா தூக்கம் இல்லை அடிக்கடி எல்லா செல்லும் அதுக்குள்ள அடங்கி கிடக்கு உயிர் ஈர் வைக்கல் நினைச்சு போது அந்த செல் பெட்டனுக்குள்ள சுற்றுவுத்தம் வந்து கூட்டு போச்சு கூட இது எடுத்து வரேன்னு சொல்லும் போது அதுக்கு என்னங்க நான் ஹலோ என்னாச்சு நான் அங்கேருந்து கேட்கணுமே இங்க இன்டர் வேர்ல்டு லிங்க் வந்து அத்தன் பண்ணிடும் வரலாம் அறுதல் ஒன்றும் பெரிய எனக்கு ஆச்சரியம் வந்தாலும் ஆச்சரியப்படப்படும் இல்லைன்னா கூப்பிட்டுருக்காங்க இந்த உள்ளவருக்கு தசரத்துல ஓய் வார சட்ட பத்து நாள் சண்டைக்கு வாங்கும் சரி என் கைக்கு ஐஸ்வர் எப்போ நிறையா நாம இடத்துல இருக்கேன் இங்கேருந்து வந்து கூப்பிட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்றேன் எங்களுக்கு கால் அடிக்கும் ஆமா எந்த போன் வைக்கான் போன் லைனே வர வேண்டிய கூட செல் இருக்க செல் கையில வச்சிருந்த சார் அவள் இன்பான உடம்புலயே இருக்கு செல்லு உங்களுக்கு இன்பானா உள்ளுக்குள்ளே ஒரு செல் இருக்குன்னு சரி ஹலோ யாராச்சும் போதா எலக்ட்ரிக் ஒயரே காட்டும் அது உள்ள இன்பில் பெரிய ஒயர் வச்சு
அந்த இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். இப்போ இனிமேல் சுவிட்ச் கூட இன்பில்ட்டாக வந்துடும். அப்போ நீங்கள் போடணும்னா போட முடியாது, அடைக்கணும்னா அடைக்க முடியாது, அதுவா எரிய அதுவா அடைய மாட்டா எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட். எல்லாம் ஆட்டோவில் வந்து இருக்கும் ஆட்டோ சஜஷன். அதனால எதுவும் வரலாம், எது வந்தாலுமே நமக்கு தடக்கிங்கிறதுல தான் இப்போ நிற்கிறது. தூங்கிறதே என்ன வந்தாலும் வரலேன்னாலும் எப்படி இருந்தாலும் அப்படி நீங்கள் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு சுற்றி ஏக்கத்துக்கா. சரி, இப்போ எந்த செல் ஆப்ரேட் பண்ணி தூங்கத்துலாம்னு வந்தது செல் அடிச்சுனேரு கலையிருந்தே காலையே வரலை. அவரோ பாஸ் கூப்பிட்ருவான், இப்போ அரை மணியில் வரலன்னா வேலையை இருந்தே தூக்கி வைக்கணும். அப்போ கூட தூங்கினா சீட்டு ஒத்து இது ஆற்றிலே இருக்கலாம்னு பாசிபிலிட்டியா ஆர் பேட் பாசிபிலிட்டி. அதுபோல் இங்கே பாருங்கோ இந்த சோகம் பாருங்க முத்திராசங்கோ இல்லை சம்சாரத்தை கூப்பிடுறான்னு சொல்லுங்க. எங்கள் ஆத்துக்கார விஷயம்னு சொல்லாம சொல்லப்பட்டேன், ஏற்கனவே ப்ராப்ளம் சொல்லப்படி அப்படின்னு இருந்து அது இருக்க தெரியணும் முதல்ல. சரி, கூட கூட நானும் வரேன், இங்கே வரேன், நானும் வரேன். போகும்போது You have to leave all these things in our neck. So, when you are doing this, you will be able to do it. This is what we are doing. That's why we are doing it. We are doing it. We are doing it. We are doing it. That's why we are doing it. We are doing it. Krishna Smriti Puranam, Anayam, Karunanayam, Samadhi, Bhagavad, 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 Bhagavad,